வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மாம் சீதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காஃபி புட்டிங். ரொம்ப பசங்களுக்கு ஃபேவரட் தான் இது. நான் அடிக்கடி செய்வேன், ஆனால் இது செய்யும்போது மட்டும் கொஞ்சம் டைம் வந்து பொறுமையாக செஞ்சால் எனக்கு கொஞ்சம் நல்லா வரும்னு தோணும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம், எப்படி இதை செய்கிறது பார்க்கலாம். இதுதான் தேவையான பொருட்கள். ரெண்டு பேட்சாக இந்த பொருளை நான் பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது 4 முட்டை, வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன், காஃபி பொடி, சர்க்கரை 1 கப், பால் வந்து 1/2 லிட்டர், தண்ணி சுடுதண்ணி கொஞ்சமாக சூடாக இருக்க மாதிரி. ரெண்டாவது பேட்சில் வந்து ஒரு பேனு, 1 ஸ்பூன் காஃபி பொடி, கொஞ்சமாக ஒரு 4-5 ஸ்பூன் சர்க்கரை. இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஃபி பொடியில் ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி, கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்க தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். இதில் வந்து இது நல்லா வந்து இந்த காஃபி பொடி கரையணும். இப்போ வந்து நம்ம உடனே போட்டிருந்தா நான் வந்து இது இவ்வளோ நேரம் கலக்க வேண்டாம், நான் வந்து டிஸ்பிளேக்கு வைக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் இது நேரம் வச்சுட்டேன். அதனால வந்து எனக்கு கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதை வந்து கலக்கிக்கலாம். இதை கரைச்ச உடனே நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம்ல, பேன் எதனா ஒரு பாத்திரம், கொஞ்சம் வந்து அடி கனமான இருக்க பாத்திரத்தில் இந்த கலக்கின காஃபி தூள் தண்ணி இதை மட்டும் கலக்கணும் இல்லையா, அதை வந்து அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் அடுப்பில் பாத்திரத்தை வைக்கலை, வெளியே தான் வச்சுருக்கேன். இதில் என்ன பண்ண போகிறோம், இந்த காஃபி பொடி தண்ணி மட்டும் கலந்ததை பேனில் ஊற்றிட்டேன். இப்போ இதில் 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கலக்கிக்கலாம். சர்க்கரை சேர்த்ததை வந்து மிஸ் ஆகிட்டுருக்கு எடிட்டிங்கில். 4 ஸ்பூன் சர்க்கரை மட்டும் சேர்ந்து வெளியே டவல் மேலே தான் வச்சு நான் வந்து கலக்கிட்டு இருக்கேன். கலக்கிட்டு இதை அடுப்பில் இப்போ வச்சுட்டேன். அடுப்பில் இப்போ வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், கலக்கிட்டே இருக்கோம். இந்த சர்க்கரை கரைஞ்சிடும், கேரமல் பண்ணுற மாதிரி தான். நம்ம வந்து காஃபி பொடி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம், காஃபி பொடி மட்டும் கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஃபி பொடி இதில் தனியாக எங்கேயுமே தெரியலை, அந்த மாதிரி காஃபி பொடி சர்க்கரை ரெண்டும் கரைஞ்சிடணும். இப்போ காஃபி பொடி நல்லா கரைஞ்சிருச்சா கொஞ்சம் அப்படி பார்த்துக்கோங்க. ஸ்பீடாக காட்டியிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை கலக்கிறனால இப்போ வந்து இது நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் மறுபடியும் சூடில் இருக்கும்போதே நான் ஆட் பண்ணி கலக்க போகிறேன். இப்போ கலக்கின உடனே பொங்கி வருது இல்லையா, இதை பொங்கி வந்த உடனே இந்த தண்ணி எல்லா பக்கமும் கலந்த உடனே கொஞ்சம் லிக்விட் மாதிரி நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் திக்காக இருக்கும், இப்போ கொஞ்சம் அந்த திக்னஸ் கம்மியாயிடும். இப்போ வந்து நம்ம எந்த பேனில் சாரி எந்த பாத்திரத்தில் வச்சு நம்ம இதை செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்க ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா மூடி வச்சுக்கிறதுக்கு கரெக்டான மூடி அந்த மாதிரி இருக்கும்ன்றதுக்காக எப்போவுமே பவுல் மாதிரி இதில் தான் செய்வேன். இந்த தடவை வந்து ஸ்கொயர் மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், டிஃபன் பாக்ஸில் தான் நான் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து சும்மா அதில் ஊற்றிட்டு நம்ம இப்படி லைட்டாக சாய்ச்சோம்னா எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ அதை உரமாக வச்சிடலாம், அது வந்து நல்லா ஆறிடும். அது ஆறுறதுக்குள்ளே நம்ம போய் இதுக்குள்ளே ஊற்றுறதுக்கு புட்டிங்க்கான பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். சுடுதண்ணி மட்டும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டாக்கா நம்ம வந்து புட்டிங் வந்து அதுக்குள்ளே வச்சு ஸ்டீம் பண்ண கரெக்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, ஸ்டீமிங்க்கு கரெக்டாக இருக்கணும் நம்ம வைக்கிற பாத்திரம். இப்போ வந்து நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன், நம்மக்கிட்ட என்ன பவுல் இருக்கோ நல்லா கலக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நான் வந்து கேக்கு அதெல்லாம் நிறைய செய்வேன், அதனால நான் இந்த மாதிரி பவுல் எல்லாமே செட்டாக வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த பவுலில் போட்டுக்க போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது காஃபி பொடி மட்டும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி எழுந்து வந்து கொஞ்சம் கட்டி ஆயிட்ட மாதிரி இருந்தது காஃபி பொடி, ஏன்னா ஓப்பனில் வச்சுருந்தனால வீட்டில் நம்ம நார்மலாக செஞ்சால் கட்டி ஆகாமல் உடனே வந்து தண்ணியில் கரைஞ்சிடும். ஒரு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் தண்ணி. இப்போ வந்து இந்த தண்ணியில் இந்த காஃபி பொடி கட்டி இல்லாத மாதிரி கரைச்சிட்டு நம்ம அடுத்தது முட்டை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டை வந்து ஆட் பண்ணும்போது வந்து 4 முட்டை நான் மொத்தமாக சொல்லியிருக்கேன், இதுக்கு 1/2 லிட்டர் பாலுக்கு. ஒரு முட்டையாக நல்லா ஆட் பண்ணால் அது ஈவனாக நல்லா ஒரு அதோட கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும். அதனால் ஒரு முட்டையாக எப்போவுமே ஆட் பண்ணுறது வந்து கேக்கு ஆகட்டும் இந்த மாதிரி புட்டிங் ஆகட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு முட்டையை நான் ஆட் பண்ணி எல்லாத்தையும் கலக்கிக்கிறேன். இப்போ வந்து எல்லா முட்டையும் ஆட் பண்ணி முடித்தாச்சு. நம்ம வந்து இந்த வெள்ளைக்கரு மஞ்சக்கரு இதெல்லாம் வந்து நல்லா கலந்துடணும், அதுதான் இதில் வந்து ஒன்று. ஏன்னா வந்து திட்டு திட்டாக இருக்காமல் இருக்கும், அதனால தான் இதில் ரொம்ப கலக்க வேண்டியது இருக்குது. எப்போவுமே புட்டிங் பண்ணும்போது கொஞ்சம்
ஸ்லோ ப்ராசஸ் தான். இப்போ வந்து நான் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் 4 முட்டை, 1 கப் சர்க்கரை, 1/2 லிட்டர் பால். இப்போ வந்து இதுக்கு அடுத்தது வெனிலா எசன்ஸ் வந்து 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். லைட்டாக சேர்த்துனா போதும், இல்லை ரொம்ப அந்த ஸ்மெல்லு வந்துடும். வெனிலா எசன்ஸோட ஸ்மெல் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்காது. அதனால 1/2 லிட்டர் பாலுக்கு 1 ஸ்பூன் போதும். அடுத்தது வந்து நான் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதில் சர்க்கரை வந்து ஆல்ரெடி பாதி கரைஞ்சிட்ருக்கும். இப்போ நம்ம பால் ஆட் பண்ணோன்னே மீதி சர்க்கரையும் நல்லா கலந்துடலாம். அப்புறம் வந்து இப்போது ஒரு சூப்பரான ஒரு கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. கலர் ஒன்று பார்க்கவே அப்படியே க்ரீமியாக இருக்குது. இது கலந்து முடித்தோடனே வந்து கொஞ்ச நேரத்தில் சர்க்கரை கரைய கரைய இந்த க்ரீம் கலர் மாதிரி டார்க் கலர் வந்துடும். இந்த மில்க் மேட் வந்து நான் தேவையான பொருளில் சொல்லலை, இது வேண்டான்னு தான் சொல்லலை. பசங்க அடம் பிடிச்சனால வந்து இதை சேர்க்க வேண்டியதாகிடுச்சு. அதுவும் 1 ஸ்பூன் தான் சேர்த்தேன் நான். எனக்கு அது சேர்க்கறதுல விருப்பம் இல்லை, ஏன்னா கரெக்டான சுகர் சேர்த்துருக்கும் போது அது தேவைப்படாது. அதனால் வேணும் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நீங்கள் அதை சேர்த்திங்கன்னா சர்க்கரை கொஞ்சம் அளவு கம்மி பண்ணிக்கணும். இப்போ வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. சர்க்கரை கரைஞ்சிடுச்சா செக் பண்ணிவிட்டு நம்ம இந்த கேரமல், காஃபி கேரமல் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பேட்டரை சேர்த்துக்க போகிறோம். அப்படியே பவுலோட சாச்சா மேலே அப்படியே கொட்டிடும். ஸோ நம்ம வந்து ஒரு கரண்டி வச்சு எடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு. தண்ணிக்குள்ளே இந்த நம்ம டிஃபன் பாக்ஸில் நான் ஊற்றிருக்கேன். அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை ஒரு சின்ன ஸ்டாண்ட் போட்டு எடுத்து வச்சு ஒரு 1/2 ஹவர், கரெக்டாக 1/2 ஹவர் போதும், அதுக்கு முன்னாடியே ரெடி ஆகிடும். வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. வச்சு 1/2 ஹவர் கழித்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக புட்டிங் ரெடி ஆகிட்டுருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறது ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. எனக்கே தெரியல, இடையில பூனை வந்திருக்கு, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சதை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சது வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறமும் கொஞ்சம் அமக்கலம்லாம் பண்ணிச்சு பாப்பா. அதை ஓரத்தெல்லாம் கட் பண்ணாமல் அப்படியே தட்டில் வச்சு இப்போ கவுப்பா பாருங்கள், அவள் கை தெரியுதா இதை மாதிரி பண்ணால். அப்புறமா நான் சொன்னோன்னு மறுபடியும் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கத்தி வச்சு அந்த அம்மா தான் அதெல்லாம் பண்ணுறாங்க. இதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ வேறு மிஸ் ஆகிருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து 1/2 ஹவர் குக் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே இதை எடுத்துகிட்டு வந்துட்டா, நான் சொன்னால் கூட கேட்கவே இல்லை. எனக்கு வந்து கொஞ்சம் இன்னும் செட் ஆகலைன்னு தோணுச்சு, ஆனால் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. இன்னும் 1/2 ஹவர் தான் நான் வச்சுருக்கேன். ஒரு 1 ஹவர் வச்சிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் என்ன பண்ணேன், ஓரமாக கட் பண்ணி பார்க்கலாம், செட் ஆகலைன்னா மறுபடியும் வச்சிடலாம். ஏன்னா இது சொன்ன பேச்சு கேட்கல. சரி என்ன பண்ணுறது, ஆசையாக இருக்காங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு காஃபி புட்டிங் பண்ணி. சரி கட் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் வந்திருக்கு, ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த கட் பண்ணது மட்டும் கொஞ்சம் எடுத்து டிஸ்பிளேக்கு வச்சுட்டு நான் மறுபடியும் இதை ஃப்ரிட்ஜில் செட் ஆகட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளேல வச்சாச்சு, காஃபி புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து மீதியை வந்து வெட்டலை, அதனால தான் சின்ன பீஸ் மட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கேன், ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் செட் ஆகணும் அப்படின்றதுக்காக. இது செட் ஆகிறதுக்குள்ளே கொஞ்சம் பாத்திரம்லாம் யூஸ் பண்ணதெல்லாம் கழுவி வச்சுட்டேன். காஃபி புட்டிங் ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ போடுறேன். கொஞ்சம் வீடியோ லென்த்தியாக இருக்கும், இது ஸ்லோ ப்ராசஸ்ன்றனால தான் இது கொஞ்சம் வீடியோ லென்த்தே ஆகிடுச்சு. மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஒர்க்கிங் மாம் சீதா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.